ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மாமி மீல பொட்டேட்டோ பிரிஞ்சால் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருப்போம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கறி டேஸ்ட்டாக இருக்காது. உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் லிட்டை மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பொட்டேட்டோ பிரிஞ்சோலை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் சிம்மில் கொதிக்க வைங்க. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பொட்டேட்டோ பிரிஞ்சால் கறி ரெடி. தேங்க்யூ கைஸ். மம்மி மீ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.